வெல்கம் டு தி ஷோ. இது மக்கள் மைண்ட் வாய்ஸ். எரியுதடி மாலா சூரியனை பார்த்து கலங்கி நிக்காத. ஐ கேன் நாட். வெற்றி நிச்சயம். நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப். எனக்கு சாரி கிடையாது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். இல்லடா. நீங்க அரசாங்கம்னு எதை சொல்றீங்க? திரும்பி வெந்திட்டும் சொல்லு. வேடிக்கை பார்த்துட்டா போக முடியும்? இதெல்லாம் அரசியல் நாகரிகமா? உங்களை விட்டு பிரிவதற்கு மனசே இதெல்லாம் பார்க்கும் போது 2026 அரசியல எதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். பொறுத்திருந்து பாப்போம். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி குடுக்கறா? எல்லாமே வெச்சு தான் வெளுத்தாங்கல. வெயிலுக்கு காட்டாம என்னது வெள்ளாய் வெச்சு வெளுத்தாங்களா? ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுவாங்க. ஆமா, இந்த பாட்டு நான் பாடல, சீமான் பாடி இருக்காரு. ஓ, அண்ணன் பாட சொல்ற நீ? ஆமா. அதாவது வெள்ளாய் வெச்சு வெளுத்துட்டா நம்ம ஆளை வெளுத்துடுவாரா? அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் ஆளுநர் டீ பார்ட்டிக்கு போக கூடாது சொல்லுவாங்களாமா? ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு போட சொல்லுவாங்களாமா? ஆனா கூட்டணி கட்சியில போட சொல்லிட்டு இவங்க போய் டீ சாப்பிட்டுருவாமா? அதாவது எங்களை பார்த்து பி டி சொல்றாங்களே, இவங்க தான் ஏ டு செட் டீம்னு அண்ணன் சீமா கலாச்சாரத்திருக்காங்களே. திமுகவை யாரு எடுத்தாலும் சங்கி, பிஜேபின்னு பி டீம். உங்களை என்ன டீம்னு சொல்றது? ஏல இருந்து இசட்டு வரைக்கும் பிஜேபிக்கு நீங்க தான் எல்லா டீமும். வேற ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? மறுத்து இதே ஆளுநரை தான் நீங்க மாத்த சொல்லி போறாங்க. ஆளுநர் மாளிகைக்கு இனிமேல் கால் வைக்க மாட்டோம், மிதிக்க மாட்டோம். நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடுங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்குன்னு நிதி ஒதுக்கலைன்னு கோவச்சிக்கிட்டு நிதி ஆயோக்கு போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்னு உங்கள் கோபத்தை உங்கள் எதிர்ப்பு உணர்வை வெளிக்காட்டினீங்க. தமிழக முதல்வர் அவர்கள் போகலைன்னாங்க. அப்போ அப்பா பேரில் ஒரு 100 ரூபா காசு வெளியிட்டோன்னே போய் எதுக்கு நீ அங்கே போய் கைகுலிக்கி கட்டிப்பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் உங்கள் கோபம். இந்த ஆளுநரும் அதே ஆளுநர் தானே? நீங்கள் மாற்ற சொன்னாலும் இல்லை செலவைக்கு போட்டு வாங்கினீங்களா? வெளுத்து வெள்ளாவில் வச்சு கொண்டு வந்திருக்காங்களா? அதே ஆளுநர் தான். இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம்! ஒருத்தரும் பேசல. தமிழர்களே, தமிழர்களே, என்ன தூக்கி கடையில் போட்டாலும் நான் கட்டுப்பாரமா தான் விதைப்பேன், அதில் நீங்கள் பயணத்தை கொள்ளலாம். ஆமா ஆமா, மத்திய அரசு நிகழ்ச்சின்னு சொல்லியா அதை தமிழக அரசு எடுத்து நடத்துறாங்கன்னு சொன்னீங்க. சரி, அதை கூட நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா நிகழ்ச்சியில நீங்க பண்ண அலப்புற இருக்கே, வரவங்களை நீங்க வரவேற்கிறது என்ன, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது என்ன? ஐயோ யோ 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 யோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. அதாவது மத்திய அரசு மாநில அரசு பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு சூரிய வம்ச குடும்பம் மாதிரி, என்னதான் சண்டை போட்டாலும் சேர்த்துக்குமா? இதுல ஒரு படி மேல போய் கருணாநிதி அவர்ல அவங்க எத்தனை விமர்சனம் பண்ணிருக்காங்க. ராஜா சிங்கையும் தம்பி அண்ணாமலையும் தம்பி முன்னாடி வாங்க, தம்பி முன்னாடி வாங்கன்னு கலைஞருடைய சிலை, அதாவது அவர் சபாதியில போயிட்டாங்க, போயிட்டு வழங்க வைக்க சொன்னமா இல்லையா? வரலாறுல நீங்க சொன்ன மாதிரி சூரியவம்ச குடும்பம் தான். அந்த சூரியவம்சம் படத்துல வர மாதிரி எப்படி சின்ராசை விட்டுட்டு போட்டோ எடுப்பாங்களோ அதே மாதிரி நீங்க வந்து ராகுல் காந்தி விட்டுட்டு நிகழ்ச்சி நடத்திட்டீங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. அது மட்டுமா, ஏடிஎம்கே வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வெச்சு செஞ்சிட்டாங்க. கேக்குறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? அப்படி கேளு. இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. என்ன இது, என்ன இது, என்ன இது? அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. A few minutes later. அதனால தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். சார், இது வரி புலி, இது குட்டி புலி, இது மக்கள் புலி. அதாவது புலிப்பட பாடல் லிஸ்ட்ல எப்படி டிஆர் வந்துட்டு இந்த மாதிரி டைலாக்ஸ் சொன்னாரோ அதே போல நடிகர் விஜய் இருக்கார்ல. ஆமா, அரசியலுக்கு வரதுனாரா இல்லையா? ஆமா, வந்துட்டார்ல, வந்துட்டாரே. கொடியும் பாடலும் அறிவு புத்த சொல்றா இல்லையா? பண்ணியாச்சே. அந்த பாடல்ல ஒரு பாடலை சொல்லியிருக்காரு சார், இது வெற்றி கொடி, இது மக்கள் கொடி, இது வந்து மக்களுக்கு வருங்கால கொடின்னு அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஆர் டைலாக் மாதிரி இருந்தது. சரிங்க, நீங்க பாடல வந்து இகழ்தெல்லாம் போதும், பாடல் ரொம்ப பிடிச்சி போய் சில பேர்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்களே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினப்போ இந்த பாடலோட இசையப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமனு. வாரிஸ் படத்துல வந்த இன்ட்ரோ சாங் கூடி மொக்கையா இருக்குடா.
ஆனா இந்த பாட்டை பட்டையை கழிப்பிருக்காருன்னு சமூகத்துல மக்கள் கலாய்க்கிறாங்கம்மா. பாடலை புகழ்ந்தது போதும் இகழ்ந்தது போதும், மெயினான விஷயமே கொடி தானங்க. கொடியை பத்தி எந்த விமர்சனமும் வரலையா என்ன? நல்ல வேலை ஞாபகப்படுத்தணுமா, விஜய் அவர் கொடியை அறிமுகப்படுத்தது போதும் பிஎஸ்பி கட்சிக்காரங்க எங்க எங்க யானையை கொண்டு போய் அவங்க பயன்படுத்துட்டாங்கன்னு நேற்று இருந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க. அது கூட ஒரு படி மேல போய் இது வரைக்கும் விஜய் பாத்தீங்கன்னா கோக்குடிடா கேக்கடிடா கலாக்காரான ஒரு விளம்பரம் நடிச்சிருக்காரா இல்லையா? அதே மாதிரி இந்த பெஃபிகோர் விளம்பரத்தில் அவர் நடிக்கல, ஆனால் அதுக்கு மாறா அந்த லோகோவை எங்களுடைய கட்சி கொடியில் பயன்படுத்திட்டாங்கன்னு நெட்டிசன்களை ஃபுல்லாக கலாய்க்கிறாங்கம்மா. போன வாரம் அந்த ஆடுடைய மா நீ நினைக்கிற ஆடு இல்லம்மா, போன வாரம் அந்த கோட் அதாவது விஜய் பட ட்ரைலர் லான்ச் ஆச்சா இல்லையா? லான்ச் ஆச்சுல வெங்கட் பிரபு பிரஸ் மீட் பண்ணாரா இல்லையா? பண்ணாரே. என்ன பண்ணாரு? அத வெச்சு செஞ்சிட்டாங்களே. என்ன வெச்சிருந்தாங்க? அத கேள்வி கேட்டதுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? ரைட். என்ன ரைட்? திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. இல்ல நான் கிளம்புறேங்க. ஐயோ இருமா. இல்ல இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் பல பேர் துருவி துருவி கேள்வி கேட்டதுல மனுஷன் டக்கு டக்கு டக்குன்னு பதிலடிக்கிறது பார்த்தா எப்படி வடிவேல் கலாய் போறோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்காரு. பத்திரிக்கையாளர் இவங்க வச்சு செய்வாங்க நினைச்சா இவர் பத்திரிக்கையாளர் வச்சு செஞ்சிருப்பதா கமெண்ட்ல ஊத்தி கழுவுறாங்கன்னா பாத்துக்கவே. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா? அதுதான் வந்து பெரிய க்வெஸ்டினாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரெய்லரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழன் சார் நான். திடீர்னு சேவைப்பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியா என்னடா இப்படி ஆகிட்டேன் சொல்லுவோம். லேட் ஆகுமே ட்ரென்செட் பண்ணுறதுக்கு. டக்குன்னு ட்ரென்செட் பண்ண விஷயங்களே எடுத்து போட்டோம்னா டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்க, நான் வேறு ஏதாவது போட்டேன் ட்ரெய்லர் கமிங் சூன் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரு, அது கேள்வி கேட்கவே மாட்டார். இப்போ கேட்குறாரு பாரு, அண்ணன் வரார் வழிவிடுன்னு எப்படி ஞாபகம் உங்களுக்கு? இப்போ என்ன ட்ரெய்லர் பிடிக்கல உங்களுக்கு? அவ்வளோதான். அப்படி சொல்லலை. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூணு படங்கள்ல எல்லாமே அதுக்கு முந்தைய படங்கள்லேருந்து அந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு, ஸோ அந்த ஒரு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி வச்சிருந்தது. ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்னு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேறு எதுவும் ட்ரெண்ட் செட் பண்ண முடியலையான்னு கேட்குறேன் நான். அது எது ட்ரெண்ட் செட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சீக்வலும் இல்லைன்னா வந்து அதுலேருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது. இது இன்னொரு ஒரு 15 நாளில் நீங்களே படத்தை பார்த்துவீங்க. படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்ணுறேன், இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னங்க காலையில் பண்ண எக்ஸசைஸ்லாம் இங்கே வந்து பண்ணிட்டுருக்கீங்க, என்னாச்சு? அதாவது உங்கள் ஆட்சியில் குமிஞ்சிங்க தவழ்ந்தீங்க வழக்கு வச்சிங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. முன்னாள் முதல்வருக்கு நானே ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு பேரை பெருமைப்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாள் முதல்வராக இருந்துட்டு இப்படி ஒரு கொச்சையான வார்த்தை பயன்படுத்துறது அழகாங்க. என்னங்க அப்படி இருந்தாங்க வார்த்தை சொல்லிட்டாங்க? அதை எப்படி வாயில சொல்லுவா? அதை நீயே கேளுபா. அண்ணா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர் பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்கிறேன். சசிகலாமா பக்கத்தில் இப்படி நிற்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 100 அடிக்கு முன்னாடி இப்படி நிற்பார். அந்த ஃபோட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிற்பார், இப்படி நிற்பார். அப்படி பேசுனா கூட அந்த வார்த்தை அதிகமாக வந்துடக்கூடாதாம். காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியலில் ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினச்சா அதை பெருமையாக தானே பார்க்குறேன். நான் அதை பெருமையாக பார்க்கல. அதனால் அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு, என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனால தான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதை எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம். மேலும் பல கண்டென்ட்டுடனும் பல வீடியோடனும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ஸ்னேகா. நமஸ்கார். எரியுதடி மாலா சூரியனை பார்த்து கலங்கி நிக்காத. ஐ கேன்ட் வெற்றி நிச்சயம். நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப். எனக்கு சாவே கிடையாது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். இல்லடா. நீங்க அரசாங்கம் என்ன சொல்றீங்க? திரும்பி வெந்திட்டும் சொல்லு. நல்லவங்க மாதிரி தெரியல. சரி ஃபைன் வர்ஷன் என்ன சொல்றீங்க?